उपभीतिनमुद्रपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्धपाकमीडे शिखया ते करिणम् पतिम् यतीनाम् अस्मत् गुरुपरम्पराये नमः. சமசாதிகரணம் முடிஞ்சுடுச்சு. அதன் பிறகு சங்கோப சங்கரகாதிகரணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த பாதம் முழுக்கவே பொதுவாக சாங்கியம் தான் பொறுபக்ஷியா வருமா, சமாதானம் நம்ம தான் திருமணமா பண்றோம். இதுல இங்கேயும் சாங்கியனே. இது எப்படின்னாக்கா இது வந்து சமன்வய அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல மதத்தை பத்தி விசாரம் கிடையாது. மதத்தை பத்தி விசாரம் கிடையாதுன்னாக்கா என்ன அர்த்தம், மத பிரக்கிரியைகள்லாம் கண்டனம் பண்ணல. இந்த மதத்தில் இப்படி சொல்றா, அந்த மதத்தில் அப்படி சொல்றா, அதெல்லாம் இங்க கிடையாது. இங்க எப்படின்னாக்கா ஒரு வேத வாக்கியத்தை எடுத்துக்கிறது, உபநிஷத் வாக்கியம். அந்த வாக்கியத்துல ஒரு பதம் இருக்கலாம், அல்லது அந்த வாக்கியமே இருக்கலாம். அதுல என்ன சொல்லப்படுறது, அது ஜெகத்காரணமான பிரம்மத்தை சொல்றதா, அல்லது இது ஜீவனையோ, அல்லது சாங்கியம் சொல்ற ஒரு பிரதானத்தையோ, இத மாதிரி ஆகாசம் பிராணன் ஜோதிஷ் இப்படியா, இத மாதிரி அங்க கேள்வி வருது. அதனால இப்ப என்ன விசாரம் அப்படின்னா, உபனிஷத் வாக்கியங்கள், அந்த உபனிஷத் வாக்கியங்கள்ல காரண தத்துவ பிரக்கிரியா அதை சொல்ற வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்ல எது சொல்லப்படுறது, பிரம்மா பிரம்மமா அல்லது அச்சேதனமா அல்லது ஜீவனா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு பூர்வபக்ஷின்றவன் நமக்கு விரோதமா தானே பேசுவான். அதனால ஒரு அச்சேதனமோ அல்லது சேதனமான ஜீவனோ பூர்வபக்ஷத்துல வரும். சித்தாந்தியோ அப்படி கிடையாது, பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்றதுல போறது. இப்படிதான் 30 அதிகரணங்கள்லயும், 35 அதிகரணங்கள் இந்த பாதத்துல. முதல் 4 அதிகரணங்கள்ல ஒரு மாதிரி வந்த விசாரம், சாஸ்திரம்ப சமர்ப்பணம், மீதி 7 அதிகரணங்கள் நல்ல விசாரம், 2 பாதத்துல 6 அதிகரணம், 3 பாதத்துல நடுவுல 3 அதிகரணங்கள் அதிகார விஷயகமான சர்ச்சை வந்தது. ஆக 7, 13, 13, 7, 20, 28, 28 அதிகரணங்கள்ல, 35 அதிகரணங்கள்ல 4 அதிகரணம் சதுசூத்ரி, அது வேற விஷயமா போறது, சாஸ்திராரம்பணமே கூடாதுன்றான். அதுக்கப்புறம் 3 அதிகரணங்கள் வந்து இது தேவதா வசுக்கள் அத மாதிரி சூத்ரா இவானுங்கெல்லாம் அதிகாரம் உண்டா இல்லையான்னு விசாரம். அதனால 7 அதிகரணங்கள் ஒரு மாதிரி பிரவர்த்திக்கிறது, மீதி 28 அதிகரணங்கள் அது ஒரு மாதிரி பிரவர்த்திக்கிறது. அந்த 28 அதிகரணங்கள்ல சொல்லப்படுறது என்னன்னா, வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம், அதனாலதான் வாக்கியார்த்தம் பண்றா வாக்கியார்த்தம் பண்றான்னு சொல்லுவாங்க. உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துட்டு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம், பூர்வபக்ஷி என்ன சொல்றான், சித்தாந்தி என்ன சொல்ற, இந்த மாதிரி விசாரம் பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்தது இந்த வேதாந்த சாஸ்திரம். அதுல இப்போ சங்கியோபசங்கிரகாதவி நானா பாவாதவிடே காட்சியான் சூத்திரம், 3 சூத்திரங்கள் வருது. பிரகதாரண்ய உபநிடத்துல வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ற. அங்க யஸ்மின் பஞ்ச பஞ்சஜனாக ஆகாசஸ்ட பிரதிஷ்டித தமேவம் அந்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிர்தோ அப்படின்னு, பிரம்மாமிர்தோமிர்தம் அப்படின்ட்டு அந்த வாக்கியம் வருதுன்னு ஞாபகம் அடி இருக்கு. அதுல பஞ்ச பஞ்சஜனாக அப்படின்ட்டு இந்த பஞ்ச பஞ்சஜனாகன்ற வாக்கியத்துக்கு அந்த சப்தத்தை வச்சுட்டு இப்போ விசாரம் பண்ண போற. அதுல பஞ்சஜனாக என்ன அர்த்தம், 5 ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறதா அப்படின்னு கேள்வி வருது. வித்வான் பிரம்மாமிர்தம் அமிர்தம் அப்படிதான் இருக்கு வாக்கியமே. பஞ்ச பஞ்சஜனாக 5 5கள், 5 5னா 25. அந்த 25ன்றது சாங்கியம் சொல்றது. நம்ம சித்தாந்தத்துல 26 அல்லது 27 போன அதிகரணத்திலேயே நம்ம சேர்த்து 26 அல்லது 27 சொல்றது நம்ம சித்தாந்தம் அனுகுணம் தத்துவங்கள்.
இருபத்தாறுன்னு சொன்னா பரமாத்மா, 27னா காலத்துவம், காலம் ஒரு தத்துவம், பரமாத்மா ஒரு தத்துவம், 27 தத்துவங்கள். சாங்கியம் 25ன்னு சொல்றான். அதனால பஞ்ச பஞ்சதினாக அஞ்சு 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 அஞ்சுன்னு சொல்றது 25ன்னு வந்துடுறது. அஞ்சு அஞ்சு 25 அஞ்சு, அதனால 25 தத்துவங்கள் தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபமா இங்க வரும். அது கிடையாது அப்படின்னுட்டு சித்தாந்தம் சொல்லணும். இப்போ இவன் வந்து இந்த எஸ்மின் பஞ்ச பஞ்சதினாக, எவரிடத்தில் பஞ்ச பஞ்சதினாக அஞ்சு அஞ்சுகள் அப்படின்னு பூர்வபக்ஷ ரீத்தியா பஞ்ச பஞ்சதினங்களும் ஆகாசத்த ஆகாசமும் பிரதிஷ்டித பிரதிஷ்டிதமா இருக்குதோ அப்படின்னு இருக்கு. இவைகள்லாம் நடைபெற்று இருக்குது, ஸ்தாபிதமா இருக்கு. எவரிடத்தில் அஞ்சு அஞ்சு ஜனங்கள், அது மாதிரி ஆகாசம், இவைகள்லாம் நடைபெற்று இருக்கோ பிரதிஷ்டிதமா இருக்கோ, அதாவது அந்த எவன் எவனிடத்துல நடைபெற்றிருக்கோ அவன் ஆதாரமா இருக்கான்னு அர்த்தம். அதனால 25 தத்துவங்களுக்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்லணும். இதனால இந்த எஸ்மின் அப்படின்னு போட்டிருக்கு, பஞ்சபஞ்சஜனாகான் இருக்கு, இது யாரு, 25 தத்துவங்கள் என்னது அப்படின்லாம் கேள்வி வந்துடுறது பூர்வபக்ஷ அனுகூலமா. பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், சாங்கியம் சொல்றான், இங்க 25 தத்துவங்கள் அப்படின்றது நாங்க சொல்றதுதான். அவன் சாங்கிய காரிகையில இந்த ஒரு காரிகை இருக்கு, மூல பிரகிருதி அதிகிருதி மகதாத்யாக பிரகிருதி விகிருதய சப்த ஷோடசகஸ்ய விகார ந பிரகிருதி ந விகிருதி புருஷ அப்படின்னு இருக்கு. மூல பிரகிருதி, மூல பிரகிருதின்றதுதான் சாங்கியம் சொல்ற பிரதானம் பிரகிருதி, அதுதான் எல்லாத்துக்கும் மூலமா காரணமா இருக்குது. அது அவிகிருதி, இன்னொன்னத்துக்கு காரியம் கிடையாது. பிரகிருதி அப்படின்னாக்க காரணம், விகிருதி அப்படின்னா காரியம்னு அர்த்தம், விகாரம் அடையிறது காரியம்னு அர்த்தம். அது எதுக்குமே அது காரியம் கிடையாது, அது காரணமா தான் இருக்கும். அதனால அது நிலையா இருக்கு நித்தியம், மூல பிரகிருதி அவிகிருதி. இந்த மூல பிரகிருதியானது விகாரம் இல்லாம இருக்குது, அதாவது காரியம் இல்லைன்னு அர்த்தம், யா எதுக்குமே அது காரியம் கிடையாது, மூல பிரகிருதி அவிகிருதி. அதுக்கப்புறம் இது ஒரு தத்துவம் ஆயிடுத்து, மகதாத்யாக பிரகிருதி விகிருதையாக சப்த மகதாத்யாக, மகத்து அகங்காரம், அதுக்கப்புறம் சப்த தன்மாத்திரம், ஸ்பரிஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம், ஏழு. இந்த ஏழு தத்துவங்கள் இருக்கும் இல்லையோ, இது எப்படி இருக்கும்னாக்க தனக்கு முன்னாடி இருக்கிற தத்துவத்துக்கு காரணமா இருக்கும், காரியமா இருக்கும், தனக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்துக்கு காரணமா இருக்கும். ஒண்ணு இல்லை, எங்க தாத்தா வந்து எங்க அப்பாவுக்கு, எங்க கொள்ளு தாத்தாவுக்கு எங்க தாத்தா பிள்ளை, அதே எங்க தோப்பனாருக்கு எங்க தாத்தா வந்து தகப்பனார் ஆகிடுற. ஒன்னு ஒத்தரை குறிச்சு காரியம், இன்னொருத்தரை குறிச்சு காரணம், அந்த மாதிரி. இது எப்படி, இப்ப பிரகிருதியிலிருந்து மகத்து உண்டாகிறது, அதனால பிரகிருதிக்கு காரியம் எது, மகத்து, மகத்துக்கு காரணம் பிரகிருதி. அதனால இது ஒன்னுத்துக்கு விகிருதியா இருக்குது, ஒன்னுத்துக்கு காரணம் காரியமா இருக்குது, இன்னொன்னுத்துக்கு காரணமா இருக்கும். மகத்தத்துவத்திலேருந்து வருது அகங்காரம், அகங்காரத்துக்கு காரணம் மகத்து, பிரகிருதிக்கு காரியம் மகத்து. இப்போ பிரகிருதியை குறிச்சு காரியமாக மகத்துவம் இருக்கு, அதே அகங்கார தத்துவத்துக்கு காரணமாக மகத்தத்துவம் இருக்கு. அதனால பிரகிருதி விகிருதின்னு சொல்லுவா, காரணமாகவும் இருக்கும் காரியமாகவும் இருக்கும், காரணமாகவும் இருக்கும் காரியமாகவும் இருக்கும்னு சொல்றதுனால இது வந்து ஏழு தத்துவங்கள். அது அதனால மகத்தத்துவம் பிரகிருதிக்கு காரியம், அகங்காரத்துக்கு காரணம், அகங்காரம் மகத்தத்துவத்துக்கு காரியம், அதே சப்த தன்மாத்திரத்துக்கு
அது காரணமா இருக்கு. சப்த தன்மாத்திரம் ஸ்பர்ச தன்மாத்திரத்துக்கு காரணம். அதே ஸ்பர்ச தன்மாத்திரம் காரியமா இருக்கும். இப்படி ஏழு காரியமாக இருக்கும், காரணமாகவும் இருக்கும். தன்னுடைய காரணத்தை குறித்து இது காரியம், தன்னுடைய காரியத்தை குறித்து காரணம். இப்படி குழப்பற மாதிரி இருக்கும், ரெண்டு வாட்டி கேட்டுட்டா வந்துடும். பிரகிருதி விகிருதையாக சப்த, பிரகிருதியாகவும் விகிருதியாகவும் காரணமாகவும் இருக்கும், காரியமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஏழு தத்துவங்கள். இப்ப எட்டு தத்துவங்கள் எடுத்து, பிரகிருதி, மகத்து, அகங்காரம், மூணாச்சி, அப்புறம் சப்த தன்மாத்திரம், ஸ்வரச தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம், இது அஞ்சு. இந்த ஏழு தத்துவங்கள் ஒண்ணு எட்டு ஆயிடுச்சு. அதன் பிறகு ஷோடசகஸ்த விகாரக, பதினாறு காரியங்களாவே இருக்கும், காரணமா ஆகவே ஆகாது. பதினாறு எது எது? பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு ஒண்ணு, ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்வி, அஞ்சு பூதங்கள். அப்புறம் இது இந்த இந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம், ஸ்வகேந்திரியம். ஸ்ரோத்ரேந்திரியன்றது காதால கேட்கறது சப்தத்து. அப்புறம் ஸ்பர்சத்துக்கு ஸ்வகேந்திரியம் தோல். அதன் பிறகு சக்ஷுரேந்திரியம் ரூபம் பார்க்கறது. அதுக்கப்புறம் ரசனேந்திரியம், அது ஜலம், ரசனேந்திரியம் ருச்சியை தெரிஞ்சுக்கிறது. அதன் பிறகு கந்தம், கிராணேந்திரியம் மூக்கு, மூக்குனால நம்ம வாசனையை முகர்றமொழியோ அது கிராணேந்திரியம். இது அஞ்சு இந்திரியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள் அஞ்சு, வாக்கு, பாணி, பாதம், வாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாக்கு நம்ம பேசுறது, பாணி கை வேலை செய்யறது, கர்மேதி அஸ்தையோ கதிநிதி பாதையோ அப்படின்லாம் வந்து உபனிஷத் வாக்கியம் சொல்றது. அப்புறம் பாதம் நடக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பாயும் நம்ம வந்து இது போற மொழிய நிவர்த்தி, யூரன் போறது, மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் இருக்கே அது பாயும். அப்புறம் உபஸ்தேந்திரியம் அஞ்சாவது, அதுதான் ஜனனேந்திரியம், குழந்தை பித்துக்கிறதுக்கு இருக்கக்கூடியது. அதனால அது வந்து உபநிடம் சொல்றது பிரஜாவாதிரம் ஆனந்த இத்யுபஸ்தே அப்படின்ட்டு. அதனால அஞ்சு இந்திரியங்கள். இப்போ பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், அப்புறம் மனசு ஒன்று, இது அத்தனையும் சேர்ந்து பதினாறு. ஷோடசகஸ்த விகாரக, பதினாறு எட்டு இருபத்தி நாலு ஆயிடுச்சு. அப்புறம் ந பிரகிருதிஹி ந விகிருதிஹி புருடக, காரணமும் இல்லை காரியமும் இல்லை. அதாவது என்ன அர்த்தம்? எந்த விகாரமும் இல்லை, எந்த விகாரமும் இல்லை. அவ்வாட்டுக்கு ஞானஸ்வரூபம் தான் ஆத்மான பா சொல்ற. ஞானை ஞானஸ்வரூபம் உண்டி ஆத்மா, அவனுக்கு எதுவுமே விகாரம் இல்லாம அவ்வாட்டுக்கு இருக்கான் புருஷன் அப்படின்னு சொல்ற. நம்ம ஜீவன் சொல்றோம், சேதனன்றோம், அவன் புருஷன் அப்படின்னு சொல்றான். இப்படி இருபத்தஞ்சு தத்துவங்கள். இதுதான் பஞ்ச பஞ்சஜனங்கள், அஞ்சு அஞ்சுகள், அஞ்சு சமுதாயங்கள். அஞ்சு சமுதாயங்கள் ஒன்னா இருக்கிறதுனால இது இருபத்தஞ்சு தத்துவங்கள் பஞ்ச பஞ்சஜனாகன்னு சொல்லப்படுது. அந்த பஞ்ச பஞ்சஜனங்கள் சொல்றதுனால இந்த காபில தந்திரம் இருக்கே, கபிலர் சொன்ன சாங்கிய தந்திரம் அவ சொன்னதுதான் இங்க சரியா இருக்கு. அதனால இந்த மந்திரத்துல பிரகதாரண்ய சொல்ற மந்திரத்துல பஞ்ச பஞ்சஜனாகன்ற வாக்கியத்தினால சொல்லப்பட்டது அப்ரமாத்மகமான தத்துவங்கள் தான் இருக்கு இங்க. இருபத்தஞ்சு பிரம்மான் ஒண்ணு இருந்ததுனாக்கா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போயிருக்குமே, அப்படி இல்லை. பஞ்ச பஞ்சஜனா அப்படின்னா இருக்கு, அதுதான் சரி அப்படின்னு பூரபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் இந்த அதிகரணத்தினால, இதுல வந்து பஞ்ச பஞ்சஜனம் இருக்குது, அது நீ சொல்ற இருபத்தஞ்சு தத்துவங்கள்னே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இங்க வாக்கியம் நீ என்ன எப்படி இருக்குது பாத்துக்கோ.
பஞ்ச பஞ்ச ஜனாகான் இருக்கு, அதனால நீ 25 அந்த பதத்தை உண்டி வச்சுன்னு சொல்றேன். ஏற்கனவே நாங்க நிறைய சொல்றோம், ஒரு வாக்கியத்தை வச்சுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. முன்னாடி என்ன சொல்றது, பின்னாடி என்ன சொல்றது, எல்லா வாக்கியத்தையும் பார்த்து சொல்லணும். அதனால ஒரு வாக்கியத்திலையோ இல்ல ஒரு வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு பதமோ ரெண்டு பதமோ அதை வச்சுன்னு அர்த்தம் பண்ணாது. முழுக்க பூர்வாபர பரியாலோசனையினால எல்லாம் பண்ணணும். பூர்வாபர பரியாலோசனை பண்ணினாதான் சரியா. இங்க மந்திரத்தை பாரு, யஸ்மின்னு பஞ்ச பஞ்சஜனாக ஆகாசஸ்த புதிஷ்டிதா அப்படின்னு, எதனிடத்தில் பஞ்ச பஞ்சஜனாக ஆகாசஸ்த. இப்ப என்ன யஸ்மின்னு சொன்னதுனால ஒரு ஆதாரமான வஸ்து சொல்லப்பட்டது, ஆதாரமான வஸ்து ஒண்ணு சொல்லப்பட்டது. அப்புறம் பஞ்ச பஞ்சஜனாக, பஞ்ச பஞ்சஜனாகன்றதுனால என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, இங்க ஏதோ ஒரு தத்துவம், அது அஞ்சுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், அது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆகாசத்தன் தனியா இருக்கு. இப்ப என்னாச்சு, நீ சொன்னது பஞ்ச பஞ்சஜனாக 25 வச்சுக்கலாம், வச்சுட்டாக்கா ஆகாசன்றது 26. அதன் பிறகு இந்த இது இருக்கு யஸ்மின்னு ஆதாரமா ஒன்னு கொள்ளியோ, அது 27 ஆயிடுமே. அப்போ 25 தத்துவம் எங்க வந்தது, எதுவுமே வராதே, எதுவுமே வரவே வராது. ஒரு கவி இருந்தார் தமிழ்ல, ஒரு கவி, கவி பேர் காளமேகம், காளமேக புலவர்னு பேர். அவர் வந்து பரம வைஷ்ணவர், ஏதோ ஒரு சைவ மதத்தை சேர்ந்த ஒரு பொம்பளையே ஆசைப்பட்டுட்டார், நீ வைஷ்ணவனா இருந்தா நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டா, சைவரா மாறிட்டா கல்யாணம் பண்ணி அதை போச்சு அப்படின்னு. ஒருத்தன் என்ன பண்ணானா, அவனுக்கு சைவ பட்சபாதி, சைவனா வைஷ்ணவால வச்சுட்டே இருப்பானா, யார பார்த்தாலும் எங்க சிவபெருமானுக்கு 3 கண்ணு, உங்க விஷ்ணுவுக்கும் 3 கண்ணு இல்லையே, தேங்காவுக்கும் 3 கண்ணு, எங்க சிவனுக்கும் 3 கண்ணு, அதனால தேங்காவும் சிவனும் ஒண்ணு, ஆனா விஷ்ணு கீழேதான் அப்படி அப்படின்னு பரியாதம் ரெண்டே இருப்பான. இவர் கணக்கு போட்டு காமிச்சார், இவ கணக்கு போட்டு பார்த்தா உங்க சிவனுக்கு 1/2 கண்ணு தானே பாருது அப்படின்னு நேரம். எப்படி அது அப்படின்னா, 3 கண்ணுன்னு சொன்னையோ இல்லையோ, உமையொரு பாகமாச்சு, அர்த்தநாரீஸ்வரனாச்சே சிவன், 1.5 கண்ணு அவளுக்கு போட்டே, 1.5 கண்ணு அவளுக்கு போயிடுத்து உமாவுக்கு பார்வதிக்கு, மீதி 1.5 தான் இருக்குது. அந்த 1.5ல கூட கண்ணப்ப நாயனார் கண்ணு போயிட்டுன்னு தங்கண்ண கொடுத்துட்டாரு, தங்கண்ண கொடுத்துடவே அந்த 1 கண்ணும் அவந்து தான், மீதி இருக்கிறது 1/2 கண்ணு தானே அப்படின்னு கணக்கு காமிச்சாராம். அப்படியே பார்த்து நான் அவன் போயிட்டான்னு பரிகாசம் பண்ணி ஒரு பாசுரம் பாடல் ஒன்று வரும், தனிப்பாடல் திரட்டில் வரும். அந்த மாதிரி இங்க பாருங்க, இது உதாரணத்துக்கோசம் சொன்னது, நீ 25 சொல்லிட்டு இருக்குத, ஆனா 27 வந்துருத்தே, 27 தத்துவம்னு சொன்னாக்கா உனக்கு எப்படி இடிக்கும், உன்னால எப்படி சமாளிக்க முடியும். 27 தத்துவம் ஆகாஷம் ஒண்ணு இருக்கு, யஸ்மின்னு ஆதாரம் ஒண்ணு இருக்குது, ஆதாரம் ஒண்ணு இருக்குது, இது ஒண்ணு இருக்கு, ஆகாஷம் ஒண்ணு இருக்குது. ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தனி, அந்த ஆதேயமா இருக்கக்கூடிய ஆகாஷம் தனி, பஞ்ச பஞ்சதனாகன்னு சொல்லப்பட்ட உன் பட்சத்துல சொன்னாக்கா 25 அது தனி. அப்ப 27 தத்துவம் வந்துடுறது, 27 தத்துவம் வந்துடுச்சுனாக்க அதை எப்படி அங்கீகரி, ஏழுன்றது வராதே ஓன் சித்தாந்தத்துல, அதுக்கு வந்து இல்ல இல்ல சத்வரக சமசன் மூணு இருக்குது அத்தை நாங்க சேர்த்துக்கிறோம் நீ சொல்லுவேன். இப்படி இப்படி குழப்பிண்டு எல்லாம் போகணும், இப்படி குழப்பிண்டு போகிறத காட்டிலும் எங்க பட்சத்துக்கு வந்துடும் அது சரியா போயிடுமே. அதனால இங்க எப்படி இருக்குன்னாக்கா, நீ சங்கோபங்கிரகா தப்பி நீ சொன்னதை ஒத்துண்டா கூட சரி, நீ வந்து 25 எண்ணிக்கையை நீ சொல்ற, அந்த 25 சங்கைய நாங்க அங்கீகரிச்சா கூட சரி, சாங்கியன் சொல்றது தெரியறது இல்லை, ஏன்னா நானாபாவாத் நசங்கோபங்கிரகா தப்பி நானாபாவாத், நானாபாவாத் வேறு வேறா தெரியுது, எவனிடத்தில் அப்படின்னு இருக்கு,
எவரிடத்தில் அப்படின்னு சொன்னதுனால ஆதாரம் சொல்லப்பட்டது, அது பிரம்மத்துக்கு வந்துடும். அதனால பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், ஆத்மா அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அதுக்கப்புறம் ஆகாசஸ்ட அப்படின்னு இருக்குது, ஆகாசஸ்டன்னு ஒண்ணு இருக்குது. அதனால அந்த ஆகாசத்துவத்தினாலையும் இன்னொரு தத்துவம் சொல்லப்படுறது, அதுவும் உனக்கு விரோதமா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் அனுகூலம், உனக்கு அதுவும் விரோதமா இருக்கு. இது சாங்கிய சாஸ்திரம் சொல்லப்பட்டதே இல்லையே. 27 நீ 25 தான் நீ சொல்லிருக்க, நான் எத்தனை தத்துவம் வேணாலும் சொல்லுவேன். சுவாமி தத்துவத்துல இருந்தா அதிகாரத்தை சாதிக்கிறார். ஒரே தத்துவம்னு சொல்லலாம், ரெண்டு தத்துவம்னு சொல்லலாம், மூணு தத்துவம்னு சொல்லலாம், அஞ்சு சொல்லலாம், 25 சொல்லலாம், எவ்வளவு தத்துவம்னா நம்ம சொல்லிட்டே போகலாம். நம்ம சித்தாந்தம் சரியா இருக்கும் அது. ஏன் அப்படின்னாக்கா ஒரே தத்துவம், இந்த சித்தஜித் விசிஷ்டம் ஏக்கம் பிரம்ம ஏக்கமேவ தத்துவம்னு நியாய சித்தாந்தம். சேதனம் அச்சேதனம்லாம் இருக்கே, அதோட சேர்ந்த ஒரே தத்துவம் பிரம்ம தத்துவம், ஒன்னும் சொல்லிட்டு போகலாம். அல்லது சேதனம் அச்சேதனம் ரெண்டு தத்துவம் சொல்லலாம், அல்லது சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மூணு தத்துவம் சொல்லலாம். அதே மாதிரி எப்படியோ நம்ம சொல்லிட்டே போகலாம். 25 27 26 எத்தனை வேணாலும் நம்ம சொல்லிட்டு போகலாம். காரணம், வஸ்துக்களை பிரிக்கிறதுன்றது அவாந்தர விபாகங்கள். நீ அப்படி வச்சுக்கிற 25 தான் எங்க தத்துவம் நீ சொல்றக்க. அதனால என்ன சங்கோபதங்கிறாதி, நீ உன் சங்கைய உன்னுடைய நீ சொல்ற எண்ணிக்கையை ஒத்துண்டா கூட உன் தத்துவம் வராது. ஏன்னா நானாபாவா வேறையா தெரியறதே. அத மாதிரி அதிரேகாச்ச அப்படின்னு இருக்கு. ஏன்னா எஸ்மின்னு சொன்னதுனால இந்த 25 காட்டிலும் வேறுபட்டது, அதிரே அதிகமா இருக்குது, ஆகாசமும் இருக்குது. அதனாலதான் தம் ஷட்விம்சகம் இத்தியாகு சப்தவிம்சம் அசாபரே அப்படின்னு இருக்குது. அதனால இங்க வந்து அங்க வாக்கியம் சமயமும் அந்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிர்தோமிர்தம் அப்படின்னு இருக்கு. இது தமயமும் அந்ய ஆத்மானம்னு இருக்கு. இந்த முதல்ல இந்த இது இருக்கு நானாபாவா அப்படின்றது சொல்லத்தை இதுதான் சொல்றார் எம்பெருமானார். தமயமும் அந்ய தம் அந்யம் தம் அந்யா ஆத்மானம் வித்வான் அப்படின்னு இருக்கு. அவனை ஆத்மாவாக பிரம்மமாக அமிர்தமாக யார் உபாசிக்கிறாளோ அந்த உபாசிக்கிறவனும் அமிர்தமா மாறிடுறான் அப்படின்னு இருக்கு. அதனால யஸ்மின்னு ஆரம்பிச்சு தம்முன்னு முடியறது, எவனிடத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சு அவனை அப்படின்னு சொன்னதுனால எவன் அவன் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம இதுல ஒன்னத்துறா அப்படில உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர் வரமதி நலம் அருளினன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், அவன் துயரறு சொல்றதே தொழுதழு என் மனனே அப்படின்னு கூப்பிடறோம். எவன் அவன் எவன் அவன் வருது ஒவ்வொரு இடத்துலையும். அந்த மாதிரி யஸ்மின் எவனிடத்தில் தம் அவனை அவனை உபாசிச்சான்னாக்கா யார் உபாசிக்கிறானோ, எப்படி உபாசிக்கிறோம், ஆத்மாவாக உபாசிக்கணும், வித்வானாக உபாசிக்கணும், பிரம்மமாக உபாசிக்கணும், அமிர்தமாக உபாசிக்கணும். அப்படி உபாசிச்சா எவன் உபாசிக்கிறானோ அந்த வித்வானவன் பிரம்ம வித்வானவன் அமிர்தமா மாறிடுறான், மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால 25 தத்துவம், அந்த 25 தத்துவங்களை காட்டிலும் உபாசியன் ஒருவன் இருக்கான், அந்த உபாசியன் ஆத்மாவாக இருக்கு. இது ஒரு சமாதானம். அதிரேகாச்சன்னு சொன்னதுனால யஸ்மின்னு அப்படின்னு ஆதாரம், ஆகாசச்ச அப்படின்னுட்டு ஆதேயமாக தனியா ஒரு வசூ திருடுச்சு. இப்ப 25 ஏற்கனவே சொல்லிட்டு அதுல ஆகாசம் வந்துடுறதே, பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் ஒண்ணு, அவன் தத்துவப்படி அவனுடைய பிரக்கிரியைப்படி ஆகாசம்ன்றது ஒண்ணு, அந்த ஆகாசமானது திருப்பி ஒரு வாட்டி வந்திருக்கு, ஆகாச பிரதிஷ்டிதான். அதனால உன்னால எப்படி சொல்ல முடியும், அதே நாங்க சொன்னோம்ன, 25 தத்துவம் அதுல எவனிடத்தில் சொன்னதுனால பரமாத்மா, அப்ப 26 ஆயிடும்,
எங்க சித்தாந்தம் சரியா போயிடும். ஆக இங்க எம்பெருமான் தான் சொல்லப்படுறான், பரமபுருஷன் தான் இங்க சொல்லப்படுறான். இன்னொன்னு நசங்கியோபசங்கிரகாதிபின் அபி அப்படின்ட்டு, அப்படின்னாக்கா நீ சொல்றத ஒத்துண்டா கூட, அதாவது என்னக்கா இந்த ஒத்துண்டா கூட உன் பட்சம் சித்திக்காதே அப்படின்னு பரிகாசம் பண்ணி கிண்டல் பண்றது, கிண்டல் பண்றது. ஏன்னா உங்க இருபத்தஞ்சு தத்துவன்றதே இங்க வராது. ஏன் அப்படின்னாக்கா அவன் என்ன சொன்னான், அஞ்சு சமூகங்கள் இருக்குன்னு சொன்னான். அதுக்கு என்ன சொன்னான், தன்மாத்திரைகள் அஞ்சு, பஞ்சபூதங்கள் அஞ்சு, பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மீதி அஞ்சு அப்படின்னா. மீதி அஞ்சுன்னு சொல்லச்ச அந்த மீதி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பிரகிருதி, மகத்து, அகங்காரம், மனசு, புருஷன் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஞானேந்திரியம் சொன்னா அஞ்சு ஒரு குரூப், அத மாதிரி கர்மேந்திரியன்னு ஒரு குரூப், பஞ்சபூதங்கள்னு ஒரு குரூப், தன்மாத்திரைகள்னு ஒரு குரூப், அது சரியா அமைஞ்சிடுச்சு. ஆனா மீதி அஞ்சுன்னு சொன்னாக்கா அது ஒரு இதுவா இல்லையா அது, அதனால ஒரு தனியா ஒண்ணு இல்லை இந்த கடைசி அஞ்சுன்றது, மீதி அஞ்சுன்னு தான் நீ சொல்லணும். அதனால அந்த பஞ்ச பஞ்சன்றதே வரவே வராது. ஆகாசம் தனியா சொல்லிட்டதுனாலையும் பஞ்ச பஞ்சன்றது வராது. அந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாசத்தை தனியா எடுத்துடணும், அப்ப அந்த நாலு தான் பாக்கி, வாயு, தேஜஸ், ஜலம், பிருதிவி. இன்னொன்னுக்கு எங்க இருந்தா கடை வாங்கணும், அதுவும் சித்திக்காதே. அதனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பஞ்சதனம்னு வரவே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேற நீதான் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இங்க பஞ்ச பஞ்சஜனான் இருக்கு. பஞ்ச பஞ்சஜனாக அப்படின்னா ரெண்டு பஞ்சசப்தம் இருக்கு. ரெண்டு பஞ்சசப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு சப்தம் சம்யா வாச்சு, அதுக்கு அர்த்தம் கிடையாது. சாது சப்தம்னு அது சொல்லுவார், சாதுத்துவாச்சு, சாது சப்தம். அதாவது என்னன்னா, சில சப்தங்கள்லாம் அர்த்தம் வராது. நம்மளே சொல்லுவோம், சப்த சப்த ரிஷயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஷ்யக்காரர் தான் இருக்கிறார். சப்த சப்த ரிஷயான்னா என்ன அர்த்தம், ஏழு ஏழு ரிஷிகள்னு யாராவது சொல்லுவாரா, சப்த ரிஷிகள் ஏழு பேர் அப்படின்னு சொன்ன. சப்த ரிஷின்னா சப்த சப்தத்தினால அர்த்தம் வந்துருத்தேன், சப்த ரிஷின்றதுனாலேயே ஏழுன்னு வந்துருத்தே. அப்படி இருக்கச்ச திருப்பி ரெண்டு சப்த சப்தம் இருக்கு, ஒரு சப்த சப்தமே போருமே. சப்தனால ஏழு, அது சப்த சப்த ரிஷயா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சப்த சப்தத்துக்கு ஏழுன்னு சங்கியா அர்த்தம் எண்ணிக்கை, இன்னொரு சப்த சப்தத்துக்கு பேர் அர்த்தம் அவ்வளவுதான், பேர் அவ்வளவுதான். ஏழு ரிஷிகள் அவளுக்கு பேர், சப்த ரிஷிகள் அவளுக்கு பேரு. அதுக்கு வந்து தனியா ஏழுன்னு சங்கியா சொல்லக்கூடாது. சாதுத்வார்த்தம் உபநிஷத் பாஷ்யக்காரர் அற்புதமா அதுக்கு ஒரு நிர்வாகம் பண்றாரு. பாவ பிரகாசிக்கையில என்ன சொல்றாருனாக்கா, ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிதான் எல்லாமே. சர்வம் ஆக்கியாதஜம் நாம அப்படின்னுட்டு எல்லாரும் சொல்றோம். அதாவது என்ன அர்த்தம்னா, வினை சொல்லுல இருந்துதான் வெர்ப் இருக்கே அதுல இருந்தா எல்லா சப்தங்களும் வருது அப்படின்னு சாஸ்திர சம்மதம். இப்ப கௌஹு அப்படின்னு சொன்னான், கோஷப்தம் சொல்றோம், மாடு, கோஷப்தத்துக்கு மாடுன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லணும், கச்சதீதி கௌஹு அப்படின்னு சொல்றோம். கச்சதீதி கௌஹு அப்படின்னு என்ன, கோஷப்தத்துக்கு கச்சதி நடந்துட்டே, அது எதுக்கு பார்த்தாலும் நடந்துட்டே இருக்குமோ, அது நடந்துட்டே இருக்கும், அதனால அதுக்கு கௌஹுன்னு பேர் வந்துருச்சு. ஒருத்தன் கேட்டான், கௌஹு கிம் கரோதி அப்படின்னு கேட்டான், இந்த கோ இருக்குதே அது என்ன பண்றதுன்னு கேட்டான். இன்னொருத்தவத்தை பதில் சொன்னான், கௌஹு கச்சதி அப்படின்னு. இப்ப கௌஹுன்ற சப்தத்திலேயே கச்சதின்னு அர்த்தம் இருக்கே, அப்படி இருக்கச்சு கௌஹுன்னு திருப்பி சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு கௌஹு கச்சதின்னு எதுக்கு இன்னொரு பதப்பிரயோகம் பண்ணோம், இந்த கௌஹுன்ற சப்தத்திலேயே கச்சதின்னு இருக்கே அர்த்தம், திருப்பி கௌஹு கச்சதின்னு ஒரு பதப்பிரயோகம் பண்ணணுமா, அது எதுக்கு அது அப்படின்னு கேக்குற பாவ பிரகாசிக்காரர், உடன பாஷக்காரர் கேட்டு அந்த மாதிரிதான். இங்க அந்த கௌஹு கச்சதி அப்படின்னு சொல்லச்ச, கோஷப்தத்துல இருக்கக்கூடிய கச்சதி இது கௌஹுன்னு இருக்கு பாருங்கோ, அது பேர் சாதுக்கு அர்த்தம், அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த சப்தத்துக்கு அப்படி அர்த்தம் அவ்வளவுதான்.
ஆனா இந்த கௌஹு கச்சதின்னு அந்த கச்சதி சப்தம் இருக்கு பாருங்க தனியா ஒண்ணு சொன்னாக்கா அது இந்த கோனிஷ்டயமான கிரியைய சொல்றது அந்த பசுமாட்டு கிட்ட இருக்கக்கூடிய கிரியைய சொல்றதுக்குதான் கச்சதின்னு வந்தது இதுவோ பேர் கர்த்தம் கௌஹுன்ற சப்தத்துக்கு அர்த்தம் அது கச்சதின்னு அத எல்லா சமயத்திலையும் சொல்ல முடியாது இது 1999லயோ 95லயோ ஞாபகம் இல்லை ஆண்டவ நேஷனல் சதஸ்ஸு அப்பவும் அடியன் இப்ப வயசாகிடுச்சு அப்ப வயசாகல அப்பா அடியன் விஷயம் விஞ்ஞாபிச்சுருக்கேன் விஞ்ஞாபிச்சுருக்கிட்டு உபநல பாஷகார் ஒரு பதப்பிரயோகம் பண்ணிருக்க சாதுத்துவ அன்வாய்த்த பிரவர்த்தாக வையாகரணாக சந்தம் அசந்தம் வா அர்த்தம் பரிகல்பிய விஸ்வாதயந்தி அப்படின்னு சாச்சிருக்க அதாவது சப்தத்துக்கு எந்த சப்தமும் சரியான சப்தம் சாதுவான சப்தம் எதுலையுமே தோஷம் சொல்லக்கூடாது ஏன்னா சப்தானுசாசனம் அதனால சம்ஸ்கிருத சப்தங்கள் ஒவ்வொருத்துக்கும் அவ வந்து சரியான சப்தங்கள் சாதுவான சப்தங்கள் அவைகள்லாம் அப்படின்னு நிரூபிக்கணும்னு அவ வந்த வையாக்கரணர் அவ என்ன பண்ணாலும் சந்தம் வசந்தம் வா அர்த்தம் ஒரு சப்தத்துக்கு இருக்கிற அர்த்தத்தையோ இல்லாத அர்த்தத்தையோ கல்பிச்சு சப்தத்துக்கு சாது அப்படின்னுட்டு நிரூபிக்கிறா அப்படின்னு அங்க இருக்கு உபநிடத பாஷகர் சாதிச்சிருக்காரு அதே எனக்கு இந்த இடத்துல புரியல இப்ப அவர் சொல்லிடவே புரிஞ்சு கொடுத்தோம் இல்லைன்னா என் பார்த்தா இன்னைக்கும் புரியாது மரமண்ட சுவாமி என்ன பண்ணார் சிவ சங்காச்சார சுவாமி எழுதிருக்கார் என்ன சார் சுவாமி சிவ சங்காச்சார் எல்லா வாங்கலும் எழுதிருக்கா அப்பா அப்படியே என்ன கேட்டேன் சந்தம் அசந்தம் வா அர்த்தம் இருக்குதே இருக்கிற அர்த்தத்தையோ இல்லாத அர்த்தத்தையோ அப்படின்னு சொல்லிட்டாரு அவ இல்லாத அர்த்தத்தை வச்சு எப்படி சொல்ல முடியும் இருக்கிற அர்த்தத்தை வச்சுதான் சொல்லலாம் இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம்னாங்க இருக்கிற அர்த்தத்தை தான் சொல்ல முடியும் இல்லாத அர்த்தத்தை எப்படி சொல்ல முடியும் உபநிடத பாஷகாரருடைய திருவுள்ளம் என்ன அடியே எனக்கு புரியல அப்படின்னு அடியன் கேட்டேன் உடனே பெரிய மகாபண்டிதர் பெரிய வையாகரணர் மகா வையாகரணர் அபிநவ நாகேஷன்னு விருது கொடுத்தார் ஆண்டவன் அவருக்கு அப்படிப்பட்ட கௌரவமான அவர் பெரிய பண்டிதர் அந்த சுவாமி உடனே அற்புதமா சமாதானம் சாதிச்சு இந்த மாதிரி சொன்னேன் இப்போ கச்சதீதி கௌஹு அப்படின்னு சொன்னேன் அத மாதிரி சிம்மன்னாக்கா ஹினஸ்தீதி சிம்மஹான்னு அர்த்தம் சொல்றோம் அப்படி எனக்கு அவர் மாமா அதனால வாப்போன்னே சொல்லுவார் ஹினஸ்தீதி சிம்மஹா அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ஹினஸ்தீதி சிம்மஹா சிம்மம் எப்ப பாரு பொண்ணுண்டே இருக்குது பொண்ணுன்று கொள்றதுனாலதான் சிம்மன் பேர் அதுக்கு நடக்கிறதுனாலதான் கௌ கோன்னு அதுக்கு பேருன்னு அர்த்தம் பண்றீங்க இல்லையோ ஏன் பசுமாடு எப்பொழுதுமே நடந்துட்டு இருக்குதா அது பத்துக்கிறது இல்லையா உட்காந்துக்கிறது இல்லையா நிக்கிறது இல்லையா அந்த மாதிரி சிம்மம் அப்படிதானே அதுக்கு பசிக்கிட்டு எதையாவது அடிக்கும் வயிறு ரொம்ப சாப்பிடும் நீ விட்டு வந்துடும் அது ரெஸ்ட் எடுத்துக்க போயிடும் அவ்வளவுதானே சிம்மம் சிம்மம்ன்றது அது மற்றபடி எப்பொழுதும் இல்லையே மூணு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதலமா போல இனி போய் போவோம்னு சொல்றமே சீரியஸ் சீரியஸ் சிங்காசனத்திலிருந்து அப்படிலாம் சொல்றமே அங்க எப்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அது அது பாடுக்கு பிரச்சனை இருந்தது அதுக்கப்புறம் தான் எழுந்து வர்றது அதனால எப்பொழுதுமே அது கொள்றது இல்லை எப்பொழுதுமே நடக்கிறது இல்லை ஆனால் ஏதோ ஒரு சமயத்துல அது கொள்றது தனக்கு பசி இருக்குது இறைய தேடின்னு போச்சு அது கொள்றது பசுமாடும் அது மாதிரி தனக்கு காரியம் இருக்குதே நடக்கிறது ஆனாலும் அது நடக்கிறது கொஞ்சம் நடக்காதது இருக்குதே நடக்கிற சமயம் இருக்கு நடக்காத சமயம் இருக்கு அதனால சந்தம் அசந்தம் வா அர்த்தம் இருக்கிற அர்த்தம் எப்பயாவது நடக்கிறது இல்லாத அர்த்தம் எப்பவாவது நடக்காம இருக்கிறது இருக்கிற அர்த்தம் கொள்றது எப்பவாவது இருக்காத அர்த்தம் சில சமயம் கொல்லாம இருக்கிறது அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால தோஷம் கிடையாது இதுதான் சரி அப்படின்னு சாதிச்சார் சிவசங்கர் சுவாமி பையம்பாடி சுவாமி பெரிய மகான் அடியன்னா ரொம்ப எல்லா ஆச்சாரியான பரம கிருப்பையோடு இருந்த அடியன்ட்டு அந்த சுவாமி வந்து ரத்த சம்பந்தம் உண்டு திரும்ப எங்க மாதா மகனுக்கு ஒன்னுட்டு தம்பி பிள்ளை அதனால அவருக்கு அவ்வளோ இது அது ரொம்ப கௌரவம் அந்த சுவாமி அதை சாதிச்சாருது அதனால இந்த அதிகாரத்தே தான் அது இந்த விஷயம் சொல்லத்தே தான் ஆக இப்போ கௌஹு அப்படின்னு சொன்னா கச்சதீதி கௌஹு அப்படின்னு சொல்றோம் இந்த கச்சதீதி கௌஹுன்னு சொல்லச்ச ஒரு கச்சதி கோஷப்தத்துல இருக்கக்கூடிய கச்சதிங்கிறது சாதுத்வார்த்தம் அதுக்கு அர்த்தம் கிடையாது பொதுவா சப்தத்துக்கு சாதுத்வத்தை சொல்றது கௌஹு கச்சதி அப்படின்னு சொன்னா அந்த கச்சதின்னு ஒரு பதம் இருக்கு பாருங்க அதுக்கு கிரியாவாச்சியா அர்த்தம் பண்ணிக்கிறோம்
அந்த மாதிரிதான் இங்கேயும் சப்த சப்தர்ஷயா அப்படின்னு சப்தர்ஷயான்ற சப்தத்தில் இருக்கக்கூடிய சப்தசப்தம் சாதுத்வம் சப்தன்னு சப்தசப்தம் வந்து ஏழுன்னு சங்கிய சொல்லணும் எண்ணிக்கைய சொல்றது அதே மாதிரிதான் பஞ்ச பஞ்சஜனாகன்ற இடத்துல பஞ்சஜனாகன்ற சப்தத்துல பஞ்சசப்தம் இருக்கு பாருங்க அது சாதுத்வார்த்தம் பஞ்ச அப்படின்னு தனியா இருக்கு பாருங்க அதுக்கு அஞ்சுன்னு அர்த்தம் அஞ்சு பேர் அவ்வளவுதான் அஞ்சு பேர்னு சொல்றதுக்கு தான் அது வந்தது அதுல ரெண்டு பஞ்சசப்தத்துக்கு ஒரு ஒரு பஞ்சசப்தத்துக்கு அர்த்தம் உண்டு இன்னொரு பஞ்சசப்தத்துக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பஞ்சானாம் ஜனானாம் சமாஹாரகா பஞ்சஜனி அது வேதமாப்பேடவே பஞ்சஜனாகான்னு வந்துருச்சு நம்ம இதுல சொல்றோம் ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் பஞ்சவடிக்கு எழுந்துள்ளனே ராமன் பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரகா பஞ்சவடி அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி இது சமாஹார துவந்தத்தினால அதுக்கு அந்த பேர் வந்தது இங்கே அப்படிதான் பஞ்சானாம் ஜனானாம் சமாஹாரக பஞ்சஜனி அது பஞ்சஜனாக அப்படின்னு வந்துருச்சு அந்த பஞ்சஜனாக அப்படின்றதுதான் இங்க சில பேர் இருக்கா சில விஷயங்கள் வஸ்துக்கள் இருக்குது பஞ்சஜனத்தினால அந்த பஞ்சஜனங்கள் தான் இங்க எப்பின் பஞ்ச பஞ்சஜனாகன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால சாங்கியால் சொல்றது இங்க சொல்லப்படவே இல்லை சாங்கியால் சொல்றது இங்க சொல்லப்படவே இல்லை அதனால சமாஹார துவந்தமா போயிடுவே இது இந்த இந்த மாதிரி வச்சுக்கூடாது அல்லது சமாஹார துவந்தமும் வேண்டாம் இந்த இடத்துல இது வந்து பஞ்சதனான் க்ஷமிக்கணும் பஞ்சதனான்றது பூர்வபக்ஷ ரீத்தியா அதை மாத்தி சொல்லிட்டேன் அது பஞ்சதனாகன்றது பூர்வபக்ஷ ரீத்தியா சமாஹார துவந்தம் இங்க அப்படி இல்லை இது வந்து இதுதான் திக் சங்கே சம்யான்னு இருக்கு திக் சங்கே சம்யான்னு அந்த விஷயம் இது சம்யா விஷயம் பேரை சொல்றது பேரை சொல்றது உடனே சொல்லிட்டு கட்சியிலே இதுல மாத்திட்டேன் க்ஷமிச்சு க்ஷமிக்கணும் அதனால சமாஹார துவந்தம் இல்லை இது சமாஹார துவந்தம் இல்லாம ஒரு பேரை சொல்றது பஞ்சதனம் அஞ்சு பேர் இருக்கா அந்த அஞ்சு பேரை வந்து இங்க சொல்றது அவ யார் அப்படின்றதுல நான் பத்தி ரெண்டாவது சூத்திரத்துல நான் சாதிப்பேன் இப்போ இந்த முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத இப்ப சொல்லி முடிச்சுட்டார் இனி நாம தீபஸ்ரீ சூத்திய இப்ப சேவிக்கலாம் பதங்கிரகாதிநானாபாவ அதிரேகாச்ச அப்படின்னு இருக்குது அந்த அர்த்தம் வந்து வாஜசனேயக்கே பிரகாரணி கோபுரத்துல எஸ்மின் பஞ்ச பஞ்சஜனாக ஆகாசஸ்த பிரதிஷ்டித சமயமம் அந்யா ஆத்மானம் வித்வான் அந்யா வித்வான் ஆத்மானம் பிரம்ம அமிர்த அமிர்தம் அப்படின்னு இருக்கு இதுக்கு முன்னாடி வாக்கியத்துல தந்தேவா ஜோதிராம் ஜோதி அப்படின்னு ஆயுர்ஹோ பாசதே உபாசதேன்னு இருக்கு அதனால அங்கேருந்து எடுத்துக்கணும் உபாசிக்கிறான் அப்படின்னு அதனால இத்தியத்துல இந்த வாக்கியத்துல இந்த மாதிரி பஞ்சஜனாகலாம் இருக்கே கிம் சாங்கியோக்தானி பஞ்ச விம்சதி தத்துவானி பிரதிபாத்தியந்தே உத நேதி சம்சயா சாங்கியால் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சு தத்துவங்கள் இங்க சொல்லப்படுகின்றனவா அல்ல இல்லையா அப்படின்னு சந்தேகம் தானியவேதி பூர்வபக்ஷ அந்த இருபத்தஞ்சு தத்துவங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பூர்வபக்ஷம் பஞ்ச பஞ்சஜனாக இதிஹி பஞ்ச சங்கியா விசிஷ்டாக பஞ்சஜனாக அஞ்சு அஞ்சு ஜனங்கள் அதனால என்ன எடுத்து பஞ்ச விம்சதிஹி சம்பத்தியது இருபத்தஞ்சுன்றது அடையப்படுறது அதனால இருபத்தஞ்சு தத்துவங்கள் கதம் எப்படின்னா பஞ்சஜனா இது சமாஹார விஷயோயம் சமாச பஞ்ச புல்யான்னு ஒரு வாக்கியம் இருக்கு பதம் பஞ்சவடி பஞ்ச புல்யா அப்படின்லாம் இருக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல சமாஹார துவந்தம் பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் அதான் அடி மாத்தி சொல்லிவிட்டேன் அப்போ பஞ்ச பஞ்சஜனாகன்றது சமாஹார விஷயமாக பூர்வபக்ஷி சொன்னோம் அதனால சமாஹார விஷயம் சமாஹாரம்னா அஞ்சு அஞ்சு குரூப் சேர்ந்ததுனால பஞ்சஜனாக அப்படின்னு பேரு
அப்படின்னு பஞ்சானாம் ஜனானாம் சுமாகாரா பஞ்சதனாக அப்படின்னு அவன் சொல்றான். அது பஞ்சபிகி ஜனைகி ஆரப்த சமூக பஞ்சஜன பஞ்சஜனி, அஞ்சு ஜனங்கள்னால ஆரப்தம் ஆரம்பிக்கப்பட்ட சமூகங்கள், ஒரு சமூகம் இருக்குது அஞ்சு அஞ்சுனால இருக்குது அஞ்சு அஞ்சுகள், அதுதான் பஞ்சஜன. அது என்னது பஞ்சஜனின்னு வரணும், பஞ்சஜனி அப்படின்ட்டு சமாகாரத்தில் வரும் அது பஞ்சவடி, அஞ்சு ஆலமரங்கள் இருக்கிறதுனால பஞ்சவடின்னு அதுக்கு பேரு. அந்த மாதிரி இங்க பஞ்சஜனாகன பஞ்சஜனின்னு இருக்கணும், வேதமா போயிடுதே பஞ்சஜனாக அப்படின்னு வந்துருக்கு. அதனால பஞ்ச பஞ்சஜனி அஞ்சு அஞ்சு ஜனங்கள், அப்ப 25 அர்த்தம். அது லிங்க வியத்தியாக சார்ந்தான் லிங்கம், அதாவது இது வந்து பஞ்சஜனின்னு ஸ்ரீலிங்கமா இருக்கணும், அது என்ன எடுத்து பஞ்சஜனாக புள்ளிங்கமா போச்சு. அது காரணம் வந்து சாந்தகம் வேதத்துல சொல்லப்படுறது நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாது, வேதத்துல என்ன சொல்றோ அது அப்படியே தான் ஏத்துக்கணும், அதனால வேதம் அது. சரி, பஞ்சஜனாக இது பகுவஜனாத்து சமூக பகுத்தம் அவகமியதை, பஞ்சஜனாக ஜனாகான் இருக்கு அதனால பகுவஜனம் இருக்கு, பகுவஜனம் இருக்கிறதுனால இந்த இடத்துல சமூக பகுத்தம் அஞ்சு சமூகம், அதனால சமூகங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அவகமியதை தேச்சே கதி, அந்த எத்தனை சமூகங்கள் அப்படின்னு கேள்வி வரச்சே இது அபேட்சாயம் பஞ்ச பஞ்சஜனாக, இது பஞ்ச சப்த விசேஷிதாக, பஞ்ச அப்படின்ற சப்தத்தினால எண்ணிக்கையை சொல்லப்படுறது, பஞ்சஜனாகன்னு சொல்லப்பட்டதுனால ஒரு சமூகம் சொல்லப்படுறது அஞ்சு பஞ்சஜனங்கள் அப்படின்னு விசேஷிதாக பஞ்சஜன சமூகாக, அஞ்சு ஜன சமுதாயங்கள் அஞ்சு ஜனங்களையுடைய சமுதாயங்கள், இது பஞ்சவிம்சதி தத்துவானி பவந்தி, 25 தத்துவங்கள் இருக்கிறது. அது கூட சிவசங்க என்ன கேட்டார், இந்த ஜனசப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு, அது எனக்கு தெரியல. உடனே சுவாமி என்ன பண்ண, இது 25 முன்னாடி ஜன்யத்தை இது ஜனக அப்படின்னு சாதித்த, பிறப்பை உடையது பிறப்பை உடையதுனால அது ஜன்யத்தை ஜனக அப்படின்னு சொல்றோம், அதனால இது வந்து பிறப்பை உடையது தான் இவைகள்லாம், அதனால சொன்ன மூல பிரகிருதி அவகிருதி மகராஜியாக பிரகிருதி விகிருதிய சப்தம்லாம் சொன்ன மூலியோ, அதனால இது வந்து பிறப்பை உடையது, அதனால 25 தத்துவங்கள் பவன் மோக்ஷாதிகாராத்து தாந்திரிகான் ஏவேதி நிச்சயந்தே. அவ சாங்கியார் என்ன சொல்றான்னாக்கா, உங்க வேதம் இருக்கே அது சொர்க்கத்தை சொல்லும் மோக்ஷத்தை சொல்லும் அல்பமான பலன்களை சொல்லும் எல்லாம் சொல்லும், ஆனா எங்க சாங்கிய தந்திரம் இருக்குதே அது மோட்சத்தை வண்டிதான் சொல்லும், இது மோட்சாதிகாரமா போயிட்டதுனால தத்துவ ஞானத்தினாலதான மோட்சம் வரும், அதனால தத்துவங்கள் தான் இங்க சொல்லப்படுறது. தாந்திரிகான்யே வேதி நிச்சயந்தே, அதனால தந்திர சித்தமான தத்துவங்கள் தான் 27 அப்படின்னு சொல்லப்படுறது. ஏவம் நிச்சிதே சதி சமயம் அந்யா ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிர்தோபிரதம், இது பஞ்சவிம்சகம் ஆத்மானம் பிரம்மபூதம் வித்வான் அமிர்தோபவம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் விட்டார். வித்வான் அப்படின்றது 25 தத்துவம் எது புருஷன், அந்த புருஷன் தான் பிரம்மா, அவ சித்தாந்தத்துல அப்படி சொல்ற, இது ஏற்கனவே சொல்றோம் பிரம்ம அப்படின்னு எத்தனையோ அர்த்தம் இருக்குது, பரமாத்மாவை சொல்லலாம் ஜீவாத்மாவை சொல்லலாம் அச்சேதனத்தை சொல்லலாம் அந்த மாதிரி இதை சொல்ல வேதத்தை சொல்லலாம் வேதம் ஓதும் வல்லவர்களை சொல்லலாம், இப்படி எத்தனையோ அர்த்தம் இருக்கு பிரம்ம சப்தத்துக்கு, அதனால இங்க ஜீவன் அர்த்தம் பண்ணிக்கோங்க. அதனால தமயவம் அந்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிர்தமிர்தம், இது பஞ்சவிம்சகம் ஆத்மானம் 25 தத்துவம் தான் புருஷன் அவ சொல்ற, அந்த ஆத்மாவை அது பிரம்மபூதம் அதுதான் பிரம்மம், அத வித்வான் அமிர்தோ பவதி, அந்த ஜீவன் தன்னுடைய சுரூபத்தை அவன் தெரிஞ்சினான்னாக்கா அவன் அமிர்தமா மாறிடுவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க. அதனால அதுதான் பூர்வபக்ஷி சாங்கியனுடைய பட்சம் ராத்தாந்தஸ்து சித்தாந்தம், எஸ்மின் பஞ்ச பஞ்சதனாக ஆகாசஸ்த பிரதிஷ்டிதாக அப்படின்னு தான் இருக்கு. அது இது எச்சப்த நிர்திஷ்ட பிரம்மாதாரத்வாத், பிரம்மாதாரத்வாத் பிரம்மன் தான் ஆதாரம், எஸ்மின் அப்படின்னாக்க பிரம்மன் தான் சொல்லப்படுகிறது, எதனிடத்தில் இவைகள்லாம் ஆதேயங்கள் ஆதாரத்வாத் அது ஆதேயானாம் தத்வானாம்
ஆதாய தத்துவங்கள் என்னென்ன? ஆகாசமோ அல்லது நீ சொல்ற 25 தத்துவங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கோ. அது அத்தனையுமே யஸ்மின்ன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டது. அதாவது அந்த யஸ்மின்னு சொல்லப்பட்ட பிரம்மம் இருக்கே, பிரம்ம தத்துவத்துல ஆதேயமா இவைகள்லாம் இருக்கு, அது ஆதாரமா இருக்கு. அதாவது பகவான் எல்லாத்தையும் ஆதாரமா இருந்து தாங்குறான், இவைகள்னா தாங்கப்படுபவைகளா இருக்கிறது. அதனால இந்த ஆதேயான தத்துவம் பிரம்மாத்மகமே, அது பிரம்மாத்மகம் தான் இவைகள்லாம். பிரம்மத்தை ஆத்மாவாக உடையத்தான் இவைகள்ல தெரியப்படுறவாரி இருக்கு நமக்கு யஸ்மின்னு சொன்னதுனால. எச்சத்தன் திஷ்டந்த சமயமும் அந்ய ஆத்மானம் யஸ்மின்னு சொல்லப்பட்டதுதான் தம் அப்படின்னு சொல்றது. தம் அப்படின்றது எவன்? அவன் அப்படின்ட்டு எவனிடத்தில் ஆரம்பிச்சு அவன். இது தச்சத்தேன பராமரிச்ச பிரம்மாமிர்தோ அமிர்தம், இது நிர்தேசா பிரம்மேதி நிச்சயதே. பிரம்ம சப்தத்துக்கு 12 அர்த்தம், 22 அர்த்தம் சொல்லிட்டு போ, எத்தனை அர்த்தம் வேணாலும் சொல்லலாம். ஆனால் முக்கிய அர்த்தம் சம்பவிக்கிச்ச கவுன அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா எம்பிரமானார் ஜிக்யாசாதிகள் ஆரம்பத்திலே சொல்ற பிரம்மசப்தா தத்திரைவ முக்கிய விரத்தா அப்படின்னு. பரமாத்மா கிட்டதான் முக்கிய விரத்தம், முக்கியமான அர்த்தம். மீதி எதை சொன்னாலும் அது கவுனார்த்தம் தான் அப்படின்னு சாதிட்டு போயிட்டார் எம்பிரமானார். அதனால பிரம்மசப்தமானது பரமாத்மாவைத்தான் சொல்லும், ஜீவாத்மாவை சொல்லவே சொல்லாது. ஜீவாத்மாவெல்லாம் இங்க சொல்லாது, ஏன்னா அது முக்கிய அர்த்தம் சுத்திக்கணும். அது அதை சொல்றேன், நிர்தேசா பிரம்மேதி நிச்சயதே. அத தாந்திரிக பிரசங்க, தாந்திரிகம் காப்பிட தந்திரம், காப்பிட தந்திர சித்தமான விஷயம் இங்க சொல்லப்படல. அத சுருக்கமா சாய்ச்சி முட்டுட்டாரு இவ்வளவு நாள் நம்ம பார்த்தத. இப்ப சூத்திரார்த்தம் என்ன? நசங்கின சங்கியோபசங்கிரகாத பை, நான் ஏன்ன நானாபாவா அதிரேகாச்சன் இருக்குது. அது சொல்றேன் பஞ்சபஞ்ச ஜனாக இத்திர பஞ்சவிம்சதி சங்கியா உபசங்கிரகாதபி. உபசங்கிரகம் அங்கீகரிக்கிறது, அங்கீகரித்தால் கூட நீங்க சொன்ன 25 தத்துவம் இருக்கே அதை நாங்க அங்கீகரிச்சா கூட என்ன தாந்திரிகாணி இமானி தத்துவானி, கபிலதந்திரத்துல சொல்லப்பட்ட தத்துவங்கள் இவைகள் இல்லை. ஏன்னா யஸ்மின்னு, இது யஸ்மின்னு இருக்குங்க, அதுல எச்சத்த நிர்திஷ்ட பிரம்ம ஆதாரத்தையா தாந்திரிகேபியா நானாபாவா. நீ தந்திர சித்தமானது 25 தத்துவம், அந்த 25 தத்துவத்துக்கும் யஸ்மின்னு அப்படின்னு பிரம்மன் சொல்லப்பட்டது, அவைகள்லாம் ஆதேயங்கள், இது ஆதாரம். ஆதாரமா போயிடவே அது வேற இது வேற தானே, ஆதேயம் வேற ஆதாரம் வேற தானே, ஆதாரம் தானே முக்கியம். அப்ப பிரம்மன் தான் ஆதாரம், பிரம்ம ஆதாரமா போயிடவே பிரம்மாத்மகங்கள் இவைகள், பிரம்மாத்மங்களை போய் நீ எப்படி மாத்த முடியும்? அதனால தாந்திரிகேபியாக நானாபாவா, நானா வேற மாதிரி இருக்கு, வேறையா இருக்குது. ஏகாம் தத்துவானாம் பிரதக் பாவா, பரமாத்மாவை காட்டிலும் இவைகள் வேறு, அவைகளை காட்டிலும் பரமாத்மா வேறு. பிரதக் பாவா அப்படின்னு அர்த்தம். அதிரேகாச்ச அதிரேகம் அதிகமா வருது, என்ன அதிகம்? தாந்திரிகேத்தியா தத்துவ அதிரேக பிரதீதேஷ்ட, தந்திர சித்தமான 25 தத்துவம் இருக்கே அதை காட்டிலும் அதிகமாவும் இங்க வருது. எஸ்மின் இது நிர்திஷ்டம் அதிரிக்தம், எஸ்மின்னு சொன்னதுனால ஆதாரம் ஒரு வஸ்து இருக்குது, 25 காட்டில் அது ஒண்ணு, 26 ஆகாசிஸ்ட, ஆகாசமான சப்தம் இருக்கு அங்க, ஆகாசிஸ்ட பிரதிஷ்டிதான் இருக்கு. அந்த ஆகாசத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவே? அந்த ஆகாசத்துக்கு மீதி 25 தத்துவம் சொல்லிட்டு சொன்னாக்கா அப்ப ஒரு தத்துவம் குறைஞ்சு போயிடுமே. ஆனா 25 எங்க சொல்றது, இது ஒண்ணு 26 எஸ்மின்னு ஒண்ணு 27. அதனால உனக்கு விரோதம் வந்துடும். அதனால இப்ப அபிசப்தம் போட்டேரோ இல்லையோ அதுக்கு அர்த்தம் சொல்றார், ந சங்கியோபசங்கரஹாதபி இது அபிசப்தேன. அபிசப்தம் போட்டதுனால அபி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்துண்டா கூட அப்படின்னு அர்த்தம். அந்த ஒத்துண்டா கூடன்னா என்ன அர்த்தம்? ஒத்துக்கவே முடியாது, அது உன் பட்சம் சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு அர்த்தம். ந சங்கியோபசங்கரஹாதபி இது அபிசப்தேன சங்கியோபசங்கிரக ந சம்பவதி. சங்கியை உன்னுடைய பஞ்சாயம் சங்கியை இருக்கே அதை அங்கீகரிக்கிறதுன்றது
சம்பவதி, சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆகாசத்தை தொடங்கி நிர்தேசம், ஆகாசம் தனியா இருக்கே, 25 ஆகாசம் தனியா வந்து இருந்துருத்தோம், இப்ப 24 தத்துவம் தான் நிற்கும், வேற எதையா ஒண்ணு சேர்த்துட்டா 26 ஆயிடும், 26 ஆயிடுதுன்னா பஞ்சவிம்சதி 25 நிற்கவே நிற்காது, முடியவே முடியாது, தொடங்கி நிர்தேசம். அதனால பஞ்சஜனாக இது சமாஹார விஷய, சமாஹார விஷயம் இல்லை, இது சமாஹார சொந்தம் இல்லை. பின்ன அப்படி திக் சங்கே சம்ஜாயாம், ஒரு திக்க பத்தியோ அல்லது ஒரு எண்ணிக்கையை பத்தியோ வரைச்ச அந்த சப்தங்கள்லாம் வரைச்ச சில நேரங்கள்ல சம்ஜாயாம் பேரை சொல்லிட்டு போயிடும், பேரை சொல்லிட்டு போயிடும், இது சம்ஜா விஷயம், சம்ஜா விஷயமா தெரிகிறது. சம்ஜா விஷயமா இருக்கிறதுனால இது வந்து நீ சொல்ற தத்துவ விஷயம் இல்லவே இல்லை, சங்கியா சம்யா விஷயம் தான், சங்கியா இல்லை, சம்யா சங்கியா என்ன எண்ணிக்கைன்னு அர்த்தம், சம்யா அப்படின்னாக்கா பேருன்னு அர்த்தம், பேர் விஷயமா தான் இங்க இருக்குது, இந்த விஷயமா இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு பேரை ஒரு திக்க சொல்லச்சேவும் எண்ணிக்கையை சொல்லச்சேவும் இது சமாசத்தை அடைஞ்சிடும், பஞ்ச பஞ்சதனா அஞ்சுன்னு சொல்லிட்டு அப்ப பஞ்சதனாக சொல்லச்சே பேரை சொல்லச்சே சமாசத்தை வருது அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி சொல்றதுனால எங்க தத்துவம் தான் இங்க சொல்லப்படுறது, எங்க தத்துவம் என்னன்னு அப்புறம் சொல்லப்போம். அப்படி திசங்கே சம்ஜாவுக்கு சம்ஜா விடைய அது என்ன அர்த்தம், பஞ்சஜன சம்ஹிதாக, பஞ்சஜன சப்தத்தினால அழைக்கப்படுபவர்கள் குறிப்பிடப்படுபவர்கள் அவ அந்த பேரை உடையவர்கள் அர்த்தம். கேசுக்கு சில பேர் இருக்கா, தேஜ பஞ்சைவ அந்த பஞ்சஜன சப்தத்தினால் சொல்லப்படுபவர்கள் 5 பேர் தான் அப்படின்னு அர்த்தம், 5 தத்துவங்கள் தான். இது எப்படி சப்த சப்த ரிஷய இதுவத், 7 ரிஷிகள் அப்படின்னாக்க 7 ரிஷிகள் இடத்துல 1 எண்ணிக்கையை சொல்றது, சப்த ரிஷயான இடத்துல 7 வெறும் பேரை சொல்றது அவ்வளவுதான். அப்ப 7 49 ரிஷின்னு அர்த்தம் பண்ண முடியும், அது இல்லையே. அதனால சப்த சப்த ரிஷையா இது வந்தது. ஆகையினால இந்த எஸ்மின் பஞ்ச பஞ்சதனாக ஆகாச பிரதிஷ்டிதாக சமயம் அந்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிர்தோமிர்தம் அப்படின்னு வாக்கியம், அந்த வாக்கியத்துல பஞ்சபஞ்சதனாக இருக்கு, சாங்கியனோ பஞ்சபஞ்சதனால 25 தான் சொல்லப்படுறதுன்னா, ஆனால் அது வராது. ஏன்னா எஸ்மின் ஒன்னு இருக்கு, ஆகாசத்தன் இருக்குது, பிரம்ம அமிர்தகா வித்வான் அப்படின்லாம் இருக்கு, இந்த அத்தனை பதங்களையும் சேர்த்து அர்த்தம் சொல்லச்ச அவா தத்துவம் வராது. அதனால ஒரு பஞ்சசப்தத்துக்கு சம்யா வாக்கியா இருக்கும், பேர் சொல்றதா இருக்கு, இன்னொரு பஞ்சசப்தத்துக்கு எண்ணிக்கையை சொல்றது. அதனால பஞ்சஜனாகன்ற சில பெயரை உடையவர்கள் 5 பேர் தான் இருக்கா அப்படின்னு சொல்றது இங்க அப்படின்றது இந்த சூத்திரத்தினால சாதிக்கப்பட்டது. அப்ப குருபரம்பராயே நமக்கு.